ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம் 3000 வருடமாக ஒளி தேகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவர்கள் எனது குரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷிக்கு அருள் செய்து உபதேசம் செய்து அவர் எங்களுக்கு உபதேசம் செய்த வித்தைகளை இப்பொழுது கற்றுத்தருகிறோம். குருசக்தி மையம் என்பது ஞான குருகுல கல்வி மையமாகும். அந்த காலத்தில் ஒரு 5 வயதில் கொண்டே கொண்டே குருகுலத்தில் விட்டுருவாங்க. சகல வித்தியும் சொல்லி தான் கற்றுக் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. அதுபோல் இந்த வித்தைகளை நாம் சாஸ்திரம் இல்லாமல் வரவங்களுக்கு எதுக்கு வர்றார்களோ அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு என்பவர் யார்? கற்றது கைமண்ணளவு கல்லாது உலக என்று சொல்வார்கள். ஈனகுரு, ஊனகுரு, மௌனகுரு, ஞானகுருன்னு சொல்லுவாங்க. இந்த ஞானகுரு என்பவர் நம்மளது குருசக்தி மையம் என்பது ஞானகுருகுல கல்வி மையம். அதாவது வேதத்தில் குருவை பற்றி சொல்கிறாங்க, குருவே சர்வ லோகானாம், ரிஷகே பவரோகினாம், நிதகே சர்வ வித்யானாம், ஸ்ரீ தட்சணாமூர்த்தே நமோ நமக. குருவே சர்வ லோகானாம் என்றால் குருவுக்கு சர்வ லோகத்து தெரிஞ்சிருக்கணும். ரிஷகே பவரோகினாம், நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய தன்மையை அவர் தெரிந்திருக்க வேண்டும். நிதகே சர்வ வித்யானாம், சகல வித்தியும் தெரிந்திருக்க வேண்டும். அவரே ஞான குருவாவார். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமோ நமக, அவர் நமோ நமக, அவர்தான் தட்சிணாமூர்த்தியுடைய அம்சமாகும் என்று சொல்கிறார்கள். இப்போ அந்த குருசக்தி மையத்தில் கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு. கல்லாது என்றால் இது உலகில், இந்த உலகில் யாருக்கும் தெரியாது என்று பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 73 விதமான பயிற்சிகள் கற்று தருகிறோம். முதல் பயிற்சி, தீக்குச்சியில் தீபம் ஏற்றுவது மாபெரும் தவறு. எதில் படுத்துகிறோம்? தீக்குச்சியில் படுத்துட்ருக்கீங்க. தீக்குச்சியில் தீபம் ஏற்றுவது மாபெரும் தவறு. திருவண்ணாமலை செல்வது உண்மையான கிரிவலம் அல்ல. விரதம் என்றால் என்ன? பகலில் சாப்பிடுவது விரதம் அல்ல. பகல் சாப்பிட்றது நல்லா சாப்பிடணும், மாலை தான் சாப்பிடக்கூடாது. அடுத்தது, தெய்வங்கள் 4 வழியில் அழைத்தால் மட்டுமே வருவார்கள். இந்த 4 வழியில் அழைக்காத பூஜை முறையான பூஜை அல்ல. ஸோ விளக்கு பத்தி சாமிபுரம் என்பது முறையான வழிபாடு அல்ல. 5, நம் இல்லங்களில் பணம் நிரந்தரமாக தங்குவதற்கு பணத்தை கையாளும் முறைகள் என்ன? 6, எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வாங்கினால் அந்த கடனை முழுமையாக கட்ட முடியும்? 7, எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டியை கட்டினால் கடன் முழுமையாக தீரும்? 8, பணத்தை எங்கே வைத்து எடுத்து சென்றால் பணம் விரயமாகாமல் இருக்கும்? 9, குழந்தைகள் அனைத்து பாடங்கள் தேர்ச்சிகள் நல்ல மதிப்பெண்கள் மாவட்ட மாநில மதிப்பெறுவதற்கும் அனைத்து பயிற்சி TNPSC பேங்க் எக்ஸாமில் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்தல் வேண்டும்? 10, தேர்வுக்காக குழந்தைகளை தயார்நிலைப்படுத்துவது எப்படி? 11, நமக்கு நாம் நினைக்கும் வேலைக்கு, அதாவது நம்ம ஜாதகம் பார்க்குறீங்க, ஜாதகத்தில் நம்ம குழந்தை வந்து டாக்டர் வக்கீல் தான் ஆவான்னு சொல்கிறோம், நம்ம டாக்டர் நினைக்கிறோம் டாக்டராக வைக்கலாம், அந்த தாய்மார்கள் அது கடைபிடிக்க வேலை விரதம் என்ன? எந்த நாளில் விரதம், எந்தெந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பயன்? 13, கண் திருஷ்டி, போட்டி பொறாமை, ஏவல், பிள்ளி சூன்யங்கள், காற்று கருப்பு, பயந்த குணங்கள், மாந்திரி எந்திரிய துருத்தாவதை தடுக்க வழிமுறைகள் என்ன? 14, இதுவரை யாரும் ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செய்யவில்லை, முறையால் சாந்தி செய்வது எப்படி? அடுத்தது, மனிதனாக பிறந்த அனைவரும் 7 வகையில் பாதிக்கப்படுகிறோம். இந்த 7 பாதிப்புகளை சரி செய்யாமல் வாழ்க்கை ஓட்ட முடியாது. ஒரு காஃபி சாப்பிட்ற வந்தால் பால், டிக்கசன், கொதி, சக்கரை, தண்ணி தேணும். அதுபோல் 5 வேணும், 20 20 20 20 5 இருக்கணும். அதுபோல் குழந்தை 3, மனிதனாக பிறந்த எல்லாரும் குழந்தை வழிபாடு முறையாக செயல் பாதிக்கப்படுறோம், கர்ம வினையால் பாதிக்கப்படுறோம், தீய சக்தியால் பாதிக்கப்படுறோம், உடல் நோயால் பாதிக்கப்படுறோம், வாஸ்து சாஸ்திரம் பாதிக்கப்படுறோம், நடப்பு திசை புத்தி ஜாத ரீதியாக பாதிக்கப்படுகிறோம், அவரோட பரம்பரையில் இறந்தாத்மன் முறையாக சந்தி செய்யால் பாதிக்கப்படுகிறோம். இந்த 7 பாதிப்புகளையும் சரி செய்வது எப்படி, வராமல் எப்படி தரப்பு சொல்லிட்டு கற்றுத்தருகிறோம். அடுத்தது, நம் உடம்பில் புத்தி என்பது எங்கே உள்ளது? நம் உடம்பு சூட்சம நாடி என்பது எங்கே உள்ளது? நம் உடம்பில் சித்தம் என்பது எங்கே உள்ளது? நம்ம உடம்பில் சுழுமுனை நாடி என்பது உள்ளது. நாடி திறப்பு என்றால் அந்த நாடி எப்படி திறப்பது? நம் உடம்பில் உயிர் என்பது எங்கே உள்ளது? நம் உடம்பில் ஆதி என்பது எங்கே உள்ளது? நம் உடம்பில் பூரணம் என்பது எங்கே? எல்லா ஞானியும் பூரணம் பூரணம்னு சொல்கிறாங்க, அந்த பூரணம் என்பது உடம்பில் எங்கே உள்ளது? பிரணவம் என்றால் என்ன?
பிரணவம் எத்தனை வகைப்படும்? அவ்வியார் எழுதிய இடபின் கலையின் எழுத்து அறிவித்தே அதன் விளக்கம் என்ன? கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் துதிப்போருக்கு வழிபணிமோ துன்பம்போம் என்பது விளக்கம் என்ன? சித்த சுத்தம், புத்தி சுத்தம், இரத்த சுத்தம், ஆதார சுத்தம் என்றால் என்ன? திருவள்ளுவர் ஆதி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகம் என்று சொல்கிறார். அந்த ஆதிபகவன் என்பதை பகவான் எங்கே இருக்கிறார்? அதுக்கு அடுத்தது, நம்ம உடம்பில் ஆத்மா என்பது எங்கே உள்ளது? வாழ்நாள் முழுவதும் வாகனோபத்து இருக்காமல் இருக்க நாம் கடைபிடிக்க வழிமுறை என்ன? பெண்கள் தீர்க்கு என்றென்று தீர்க்கு சுமங்கள் இருப்பதற்கு குங்குமம் வைக்கும் முறைகள், சித்த வித்தை என்றால் என்ன? இனி பிறவா நிலை சகஜ சமாதி, நிர்விகல் சமாதி. சகஜ சமாதி என்றால் இறந்த சமாதியான பிறகு, அதை இறந்துட்டாலும் சொல்கிறாங்க, ஆனால் சமாதி நம்மளோட பயிற்சி பெற்றவர்கள் சமாதி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம சமாதின்னு சொல்கிறோம். இறந்த பிறகு அவங்களுடைய உடம்பை தொட்டு பார்த்தா உடம்பு சூடாக இருக்கும். நிர்வீகபுல சமாதி என்பது சமாதியானதுக்கப்புறம் அவங்க பாடியை போசதுக்கப்புறம் 5 வருஷம் எடுத்து பார்த்தால் அந்த உடம்பு அழுகாமல் இருக்கும், இரணம் கற்றுத்தரப்படுகிறது. அடுத்தது, சூரிய கதிர்வீச்சு என்றால் என்ன? அதாவது காலை சன் 6 மணியிலிருந்து அந்த சன் சூரிய கிரக கதிர்வீச்சு பயிற்சின்னு இருக்குது, அந்த பயிற்சியை 5 நிமிடம் செய்தமானால் நான் முழுவதும் உடம்பு சுறுசுறுக்கு பயிற்சி இருக்க செய்ய வைக்கிறது. அதுக்கு பிறகு சூரிய கதிர்வீச்சு என்று பொருள். இந்த பூமியில் அருள், இருள், மருள் என்று உலகம் அது பண்ண என்ன? அடுத்து அதுக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம், பித்திரு உலகம், தேவதா உலகம், சித்தர் உலகம், ஞானி உலகம், ஆண்ட உலகம் என்பது எங்கெங்கே உள்ளது? மனிதர்களை தாக்கும் பல எண்ணலைகள் என்ன? அதுக்கு அடுத்தது, நாம் பிறக்கும் பொழுது விதிக்கப்பட்டதை நாம் மாற்ற முடியும். அடுத்தது காஸ்மிக் ரேஸ், அதாவது பிரபஞ்ச சக்தி 4:24 வீசு கொண்டிருக்கிறது. அதிகமாக வீசுகிற டைம் காலையில் 4:06. ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் எப்படி உடனடியாக 16 செகண்ட் எப்படி பெறுவது கற்றுத்தரப்படுகிறது. அடுத்தது, நம்ம ஜாதகத்தில் கலத்திர தோஷம், புத்திர தோஷம், சத்திர தோஷம், பூர்வமணி தோஷம், நாகசர்ப்ப தோஷம், இது மாதிரி தோஷங்கள் இருக்கிறது. ஜாதகத்தில் காமிக்குது, நம்ம உடம்புல இருக்கிறத ஜாதகம் காமிக்குது. நாம் வெளியே தாக்க பரிகாரம் செய்கிறோம். பிறக்கும்போது ரத்தத்தில் கலந்த சாப பாவ தோஷத்தை எப்படி சுத்தம் செய்வதுவரும் யாரும் சொல்லலை, எப்படி சுத்தம் செய்வது என்று கற்றுத்தரப்படுகிறது. அடுத்தது, நவகிரகம் ஏற்படும் பாதிப்புகளை இருந்த இடத்துல சரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஜாதக சனி திசன் வந்து திருநள போகணும்னு சொல்கிறாங்க, குச்சனை போகணும்னு சொல்கிறாங்க, சனிசி விளக்க போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குரு சித்தி மையத்தில் நவகிரகம் ஏற்படும் பாதிப்புகளை இருந்த இடத்துல சரி செய்ய முடியும் கற்றுத்தரப்படுகிறது. அடுத்தது, மந்திரங்களை எந்த நாளில் சொன்னால் உடனடியாக வேலை செய்யும். காரியம் ஒரு காரியத்தை செய்ய கிளம்புறோம், அந்த காரியம் உடனடியாக வெற்றி அடைவதற்கு சரம் பார்த்து செல்வதல் என்ற மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் செஞ்சால் போகும். இன்று சந்தாஷ்டமம், இன்று நவமி, இன்றைக்கு அஷ்டமி, இன்றைக்கி வந்து மேற்கு சூளம், அதை பற்றி கவலை இல்லை. சரம் பார்த்து சென்று வைத்தால் அந்த காரிய வெற்றியை அடையும். தினசரி இப்போ காலையிலிருந்து இரவு படுக்கும் வரையில் விதிக்கப்பட்ட அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நெகட்டிவாக நடப்பதை வராமல் தடுக்க முடியும். அதற்காக தினசரி பாது கவசம் என்று கற்றுத்தருகிறோம். அதுக்கு அடுத்தது 48வது பயிற்சி. இப்போ ஆல்பா, ட்ராமா, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு 5 லெவல் பிரெயின் வேவ்ஸ். இப்போ ஒரு சித்தர் சமாதியில் போனீங்கன்னா ஒரு கோயிலின் கருவறை, இங்கே தீட்டா பிரெயின் ஆஃப் வேவ்ஸில் இருக்குதுன்னு சொல் கண்டுபிடிச்சி விஞ்ஞானம் சொல்லியிருக்குது. நாம் 16 வினாடிகளில் அந்த தீட்டா பிரெயின் வேவ்ஸ் அளவுக்கு வர வைக்க முடியும், அதை கற்றுத்தருகிறோம். அடுத்தது, நீங்கள் எங்கேயும் இருந்த இடத்துலையே தெய்வம் வழிபாடு செய்யப்படி அப்படின்னு சொன்னோம். எந்த நாளில் எந்த நேரத்தில் கோயிலுக்கு சென்றால் அந்த கோயிலுடைய பாலன் நமக்கு எப்படி கிடைக்குன்னு சொல்லித்தரோம். அதுக்கு அடுத்தது, ஒரு நாள் மனிதனாக பிறந்த எல்லாரும் 28000 மூச்சு விட்டு தினம் செத்து கொண்டிருக்கிறோம். அந்த சுவாசத்தை முதல்நிலை பயிற்சி இருக்குது, அதாவது டிவைன் மைண்ட் பவர்னு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி செய்தீர்களானால் அனைவரும் அக்கணம் முதல் 3000 மூச்சு விடுவார்கள். படிப்படியே செய்ய 500 மூச்சு, கடைசியாக மூக்கில் காற்று வரவே வராது. அடுத்தது, நம்ம குழந்தைங்க ஒழுக்கம், ஆரோக்கியம், தண்ணியில் தவறாமை, எதையும் சாதிக்க திறன், இது மாதிரி நல்ல வருவதற்கு வழிமுறைகள் என்ன? சர்க்கரை வியாதியை ஒரே நாளில், அதாவது இன்றைக்கி ஒரு பயிர் சர்க்கரை வியாதினா என்ன, அது எப்படி சார் சொல்லித்தரோம், அன்றைய என்றைக்கு அந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்களோ அக்கணம் முதல் மாத்திரை மருந்துகள் சாப்பிடக்கூடாது. லோ பிரஷர், ஹை பிரஷர் வந்தால் மாத்திரை மருந்து இல்லாமல், இப்போ முத்திரை போட்டிருக்கேன், இது பேர் ஆதிநாத முத்திரைன்னு பேர், இந்த முத்திரையை போட்டு 5 நிமிடங்களில்
ப்ரெஷர் நார்மல் ஆகிவிடும். ஒரு நண்பர் ஒருத்தர் ப்ரெஷர் வந்துருச்சு, மூளையில் பிளாக் ஆகிடுச்சு, இதை போகிறச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, தேவையில்லை. இந்த முத்திரையை போட்டு கண்ண மூடி உட்காந்தாங்கன்னா 5 நிமிடங்களில் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் தானாக அடங்கும். இப்போ திருமணம் எழுதியிருக்காரு, உருத்தரித்த காலத்தே ஓடுகின்ற வாயுவை, அந்த பாட்டு விளக்கம் என்ன, எப்படி சொல்லி கற்றுத்தருகிறோம். அடுத்தது சந்திரகிரகணம் சூரியகிரகணம், இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய என்ன. அடுத்தது 58 சர்வ மங்கள மந்திரம் என்ன. இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு கோடீஸ்வரர் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், படம் போல எப்படின்னு பார்ப்போமா இல்லையா. அதுபோல் சர்வ மங்கள மந்திரம், இந்த மந்திரம் நமக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் பணசக்தி வீடுமனை மீண்டும் மீண்டும் பெருகி கொடுக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை இந்த பௌர்ணமியில் நாம் மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வது எப்படி என்று சொல்லி கற்று தருகிறோம். அதுக்கு அடுத்தது 60வது பயிற்சி, அதாவது இப்போ யோகா யோகான்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. யோகா என்பது ஒரு உடற்பயிற்சி தான், அது மனிதன் எண்ணங்களை மாற்றாது. இருந்த இடத்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி தான் யோகாசனம். நாம் வாக்கிங் போகிறோம், கிரிக்கெட் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் விளையாடுறாங்க, இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி, அது நடக்க செய்யக்கூடிய பயிற்சி. இருந்த இடத்தில் செய்வதுதான் உடற்பயிற்சி தான் யோகாசனம். வியாதிகள் வராமல் தடுக்கும், வந்தியாவதி சரி செய்விக்கும். நம்ம 10 ஆசனம் சொல்லித்தரோம், ஒரு ஆசனம் ஈக்குவல் டு 1000 ஆசனாஸ் சமம், 100 ஆசனம் சமம். அடுத்தது அஷ்ட ஐஸ்வர்ய மந்திரம் என்ன, ஜனவசிய மந்திரத்தை எப்படி பிரியம் செய்வது, தவம் என்றால் என்ன, எப்படி செய்வது, தெய்வ வழிபாட்டில் சாமி கும்பிட்றது எப்படி சொல்லித்தரோம். சரியை கிரியை யோகம் ஞானம். சரியை என்பது ஒரு கல்லை கும்பிடுவது, கிரியை என்பது அந்த கல் வடித்த சிலைக்கு மந்திரத்தால் நாம் சொல்லி வழிபாடு செய்தல், யோகம் என்பது நம்ம உடம்புல தெய்வங்கள் எங்கே இருக்க நினைக்கிறது, ஞானம் என்பது நாம் மந்திரத்தை எப்படி சொல்லுவோம். ஞான இருக்கிறதுலேயே அதிகமாக அதி ரகசியம் ஞான வழிபாடாகும். அதுக்கு அடுத்தது ஓம் என்ற மந்திரத்தை சொல்வதால் விஞ்ஞான மெஞ்ஞான பலன்கள் என்ன, புலான் சாப்பிட இருக்கக்கூடிய விஞ்ஞான மெஞ்ஞான தீமைகள் என்ன, பர்சனல் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி நம்மை நாமே வாழ்த்துதல், பிராண வர்மக்கலை அதாவது ESP ராபிட் பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபார் சக்சஸ், எந்த நாளில் நம்ம உடம்பிட்டு உயிர் பிரியும், தெய்வம் அனுகிரகம் கிடைக்க எந்தெந்த எண்ணெயில் நாம் தெய்வம் ஏற்ற வேண்டும், நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு வெற்றி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக நாம் என்ன சொல்லணும்னா, திருமண தடை, குழந்தை பாக்கியன்மை, கல்வி தடை, தொழில் தடை, காரிய தடை, பக்கவாதம், தலைவலி, சக்கரை வியாதிகள், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இடுப்பு வலி, முதுகு வலி, தைராய்டு சுரப்பு, கர்ப்பப்பை கோளாறுகள், படிப்பாற்றல் குறைதல், கண் பார்வை குறைதல், குடும்பத்து சண்டை சச்சரவுகள், ஒற்றுமையின்மை, சிறுநீர் கல் வியாதிகள், இரத்த குழாய் அடைப்பு, தூக்கமின்மை முழுமை நிவர்த்தி செய்யப்படுகிறது. பொதுவாக நாம் எங்கு சென்றாலும் எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியும் என்பதற்கு எங்கள் குருசக்தி மையம் நிரந்தர பிரச்சனைகளை நிரந்தரமாக நிவர்த்தி செய்கிறது. குருச்சேத்திர போரில் கிருஷ்ண பரமாத்மா நாடி அர்ஜுனன் சென்று அவர் சொல்படி கேட்டதால் வெற்றி பெற முடிந்தது. நம்ம குருசக்தி மையம் என்பது ஞான குருகுல கல்வி மையமும், அனைத்து பயிற்சிகளும் வியாபார ரீதியாக கற்றுத்தரப்படவில்லை. ஒரு மனிதன் பிறக்கு முதல் இறப்பு வரையில் அவன் என்றென்றும் சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவாளை அடைய வேண்டும் என்பதற்காக கற்றுத்தரப்படுகிறது. குருசத்தை ஞான குருகுல கல்வி மையமாகும். தொடர்புக்கு 790-463-80-79. வாழ்த்துக்கள், வாழ்க நிறைவுடன்.